This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Bro, eviction varapode. So first day Big Boss வீட்ல இருந்து ஒருத்தங்க வெளிய போக போறாங்க. அது யார் யாருப்பான்னு நினைக்கிறீங்க? Maybe Rekha ma'am இருக்கலாம். ஏனா அவங்க தான் அங்க எதுக்கு இருக்காங்கனே தெரியல. அவங்க வந்து ஒரு கூட்டத்துல ஒருத்தங்களா அவங்கள காட்டிக்கணும். அவங்கள ஒரு ஆளா காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். I think this week வந்து Rekha தான் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்டர்டெயின்மெண்டா இல்லாதான். என்டர்டெயின்மெண்டா இல்ல. அவங்க அப்படியே போர் அடிக்குற மாதிரி. போர் அடிக்குது. அதனால Rekha ma'am தான் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் கூட பாக்கும்போது இவங்க எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு தாட். Rekha ma'am போனாலும் நல்லா இருக்கும்னு மை தாட். Rekha ma'am சஜஸ்ட் பண்றதுக்கு ரீசன். Rekha ma'am என்னன்னா பட் பட்னு எல்லாரும் ஓபனா பேசிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவறது வந்து Rekha தான் எலிமினேட் ஆகும். காரணம் வந்து அவங்க யாரோடையுமே இப்ப சரியா பேசுறது இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க. எதுனாலும் டக்கு டக்கு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியில் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்கானான்னு தெரியல. மேக்ஸிமம் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் வந்து சுரேஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு இது முன்னாடி வரையும் சண்டை போட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கடைசி எபிசோடு வந்து எமோஷ்னலாக இருந்தது. அதாவது கேப்ரியல்லா அது கூட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த எமோஷ்னல் எபிசோட் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் அவரை பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும்னு நினைக்கிறீங்க? தெரியல, மைட் பி அவர் இப்படி இப்படி போயிட்டு இருக்காரு. ஸோ தெரியல, அது மோஸ்ட்டாக அதுக்கு இது வரப்போற எபிசோட் தான் பார்த்தா தான் தெரியும். இப்போ இமோஷனலாக இருக்காரு. மொதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் விளாடுற மாதிரியே இருக்காரு. அவர் ஆட்டிடியூடு எல்லாமே கேம் விளாடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் மட்டும் தான் கேம் விளாடுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் அவர் கேம் தான் விளாடுறாரு. இப்போ நீங்கள் இமோஷன் சொன்னீங்களா, அது கூட ஒரு கேம் தான். எனக்கும் ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா அவங்க சைடு சப்போர்ட் யாருமே இல்லை. அதனால வந்து அவர் ஒத்துழைச்சதுனா பெரிய விஷயம்தான். அவரால் முடியலனால அவர் ட்ரை பண்ணார். ஆனால் பெரிய விஷயம் அது கண்டிப்பாக. அது ரொம்ப எனக்கு நிஜமாலே பிடிக்கலண்ணா. பிடிக்கல. அவங்க வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓவர் ஆக்ட்னா அந்த பொண்ணு வந்து விடுங்க விடுங்க தத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வேணாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலண்ணா. அவருனா வேற லெவலு மொட்டை மொட்டை வாஸ் தான் அங்கே தெரிக்கிறார். அவர் வந்தாலே தான் அங்கே பிக் பாஸ் ஓடுதுன்னா அவர் தான் மெயின் காரணம். ஆனால் நேற்று நடந்த சீசன்லேருந்து அவர் சரியான மக்களோட ஆர்ட்ஸ்னா எமோஷனல் மூலியமாக அவங்க எடுத்துக்கினாங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கார். அவர் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகும். ஆனால் அதே அவர் என்ன சொன்னார்னா, இதேவே நான் கேமுக்காக தான் பண்ணுறேன், உன்னை எங்கே குத்தணுமோ அங்கே வச்சு குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வதிலேயே தெரியுது அவர் சும்மா கேமுக்காக மட்டும்தான் அப்படி பண்ணுறாரு. சுரேஷ் வந்து பயங்கரமாக எப்படி சொல்கிறது, பக்காவாக ப்ளே பண்ணுறாரு. அவரு தான் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தெரியுது எங்கே எப்படி பேசணும்னு தெரியுது. எங்கே பேசணும் அதை எப்படி எப்படி சொல்கிறது சமாளிக்கணும்னு தெரியுது அவருக்கு. ஸோ நேற்று பண்ணது எல்லாமே அவர் எதாவது உண்மையாக பண்ண மாதிரி தான் இருக்கு. எதுவும் நடிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவர் பக்காவாக கேம் ப்ளே பண்ணுறாரு. யார் நல்ல ஸ்ட்ராட்டஜியோட ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டில் டே ஒன்ல இருந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வே ஆஃப்ல போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்ச சுரேஷ்ன்னு சொன்னீங்களா, அவங்க மட்டும் தான் கேமாக பார்க்குறேன். அவங்க மட்டும் தான் கேமாக விளாட்றாங்க. மற்றவங்களாம் அவங்கள வே ஆஃப் பிஹேவியர் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா பாண்டியனை தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அவங்க வந்து கரெக்டாக ஆடுறாங்க. இந்த சைடு இல்லாமல் அந்த சைடு இல்லாமல் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ரம்யா பாண்டியன் ஏன்னா அவங்க போன டாஸ்கில் கூட ஆஜித் அவங்க இந்த டிக்கெட் இது கொடுக்கும் போது அவங்க ஆஜித்துக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதுவே அவங்க அது மாதிரி சொல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு சுரேஷை வந்து வெளில அனுப்புனது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோடு பயன்படுத்தி விளையாண்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சுரேஷ் தான் விளையாண்டது. அதே அவங்க கண்டுபிடிச்சி ஈஸியாக அவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ரம்யா பாண்டியன் கூட ஃபைனல் வின்னராக கூட வரலாம். ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா தான். அந்த தாத்தா வந்து யாருக்குமே வந்து என்ன சொல்கிறதுனா, அவரை எப்போ இங்கேருந்து தூக்கலாம் தான் இருக்காங்க. ஏன்னா அவரால் தான் மெயின் ப்ராப்ளமே வருதுங்க. இருந்தால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான். ஸ்டார்டிங்லேருந்தே சனமக்கா கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிக்குமா சனம்? ஓகேண்ணா, சனமக்கா ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னன்னா, ஓப்பனாக எந்த சண்டையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் பேசிடுறாங்க. ஸோ அதனால அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியோ ப்ரோ ஸ்டார்டிங்லேயே அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ கேம்லையும் பார்த்தா கொஞ்சம் ட்ரூவாகவே போகிற மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து இவங்க ஒரிஜினலாக இருக்காங்கப்பா பிக் பாஸ் வீட்டில். அவங்க நடிக்கல, ஒரிஜினலாக தான் இருக்காங்க. நீங்கள் நிஷா அக்கா தான். அவங்க சும்மா பண்ண ஒரு விஷயத்துக்கே அவங்கள வந்து அழுவ வச்சிட்டாங்க. அவங்கள அவங்க விளையாட்டுக்கு தான், அவங்க எப்பயுமே விளையாட்டுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே அழுவ வச்சிட்டாங்க. அது ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆச்சு எனக்கு. சிவானி சொல்லுவேன். ஏன்னா சிவானி தான் யாரும் அவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து அவங்கள இது பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். எதுக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்ணால் தேவை? அமைதியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அப்போ டாஸ்க் ஒழுங்காக பண்ணலனா ரிஜெக்ட் பண்ணலாம். அமைதியாக இருக்காத ஒரு ரீசனாக வச்சு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் சிவானி மேலே எனக்கு ரொம்ப இது வருது. ரம்யா பாண்டியன் அக்கா இருக்காங்க. ஆஜித் நார்மலாக இருக்காப்புல ஆஜித். ஆனால் யாரோடய இன்னும் மிங்கிள் ஆகலை. ஸோ மிங்கிளான ஆஜித் எல்லாருமே கடைசி வரையும் நல்லா இருப்பாங்க. ட்ரூவாக இருக்காங்க அப்படின்னா ஆரி ட்ரூவாக இருக்காங்க, ரியலாக இருக்காங்க. கேப்ரியலா சிவானி அவங்களோட நேச்சர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இவங்களுக்காக இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக எதுவும் மாற்றிக்கல. ஸோ இவங்களாம் கொஞ்சம் ட்ரூவாக இருக்காங்க. திடீர்னு ரியோ மட்டும் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்றது தெரியல. ஸோ அது போக போக தெரியும். அண்ட் அர்ச்சனா அவர்கள் என்ட்ரி ஆகியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அதாவது வந்து ஒரு நாள் தான் ஆகுது.
பட் அவங்க என்ன மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ரொம்ப சேஃபா தான் ப்ளே பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க ஒரு வந்து ஆங்கரிங் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாமே ரொம்ப சேஃபா கரெக்ட்டா விளையாடுவாங்க அவங்க வந்து எல்லாரையும் கொளுத்தி போட்டு போலாம் அப்படின்னு ஜாலியா வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா வந்து ஆல்ரெடி 10 நாள் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் எப்படி ஆடுறாங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதோ ஜட்மெண்டலோட உள்ள வந்திருக்க மாதிரி இருக்கு ஸோ வந்தப்பவே பிக் பாஸ் டாஸ்க்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் கொடுத்துட்டாங்க ஒரு சிலதெல்லாம் பிக் பாஸே சொல்லியிருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி சொன்னதுனால எல்லாமே இவங்களோட ஜட்மெண்டல் வியூ அப்படின்னு தோணுது ஸோ போகிற போக்க பார்த்தா இவங்க கொஞ்சம் ரொம்ப ஜட்மெண்டலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்